இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளை, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, அடுத்த ஸ்டாப்பில் பஸ்ஸை நிப்பாட்டுவீங்களா? நிப்பாட்ட மாட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டாப் சார் நிற்காது, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பு நிற்காது. ஏன் சார், வண்டியில் பிரேக் இல்லை. லே, வண்டியில் பிரேக் இல்லையா அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பித்தோன்னா டிரைவர் அலர்ஜியில் கொண்டுட்டு போய் புளியாமரத்தில் விட்டு எல்லாம் அவன் கை போச்சு கால் போச்சுன்னு உருண்டு பரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தவனுக்கு கை போயிடுச்சு, அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் ஆறுதல் சொல்கிறான், ஏண்டா ஒருத்த கை போனதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற, பின்னாடி ஒருத்தவனுக்கு தலையே போயிடுச்சு அவனால்தானாடா, நீ என்ன அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் கேட்டிருக்கிறான். வெளியில் செல்லும் பொழுது மனுஷனுக்கு எந்த நேரத்தில் எந்த துன்பம் வருது, எப்படிப்பட்ட ஆறுதல் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்று வாசகத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் சொல்கின்றார், என்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகில் துன்பங்கள் நிச்சயம் உண்டு என்பதை சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆனால் அதற்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. ஒரு வயசானவர் ஒரு குன்று மேலே உட்கார்ந்து வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட்டதா நினச்சி தேம்பி தேம்பி கண்ணை மூடி அழுதுகிட்டே இருந்திருக்கார். கிட்டத்தட்ட 10 நாளாக அழுகிறார். திறந்த கண்ணு மூடின கண்ணை திறக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறார். 10 நாள் கழித்து அவர் அழுத அழுகையெல்லாம் அந்த குன்றை சுற்றி குளமாக தண்ணீராக மாறிவிட்டதாம். அந்த தண்ணீரிலே பார்த்தால் கொக்கு வந்து ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றது, மலர்களெல்லாம் வளர்ந்துருக்குது, ஒரு பக்கத்தில் பறவைகளெல்லாம் வந்து தண்ணீர் குடிக்கின்றது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 124:5 ஆண்டவர் சொல்லுகின்றார், கண்ணீரோடு விதைப்பவர் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று ஒரு வசனம். கஷ்டப்படுறவன்கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன்கிட்ட கஷ்டம் இருக்காது, கஷ்டத்துலேயும் சிரிக்கிறவன்கிட்ட துன்பமே இருக்காது என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இந்த துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்போ கிடைக்கும், எப்பொழுதுமே இல்லை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது துன்பங்கள் உண்டாம். பிலிப்பியர் 4:4 ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகின்றார். எப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும், 24 hours மகிழ்ச்சியாக இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும் அப்படின்னாக்கா, அழகான ஒரு வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிலிப்பியர் 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு துன்பம் வரும் அப்படின்னு. ஆண்டவரோடு அப்புறம் எப்படி இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பது? நமக்குள்ளே பல கேள்விகள் வரலாம். பிரியமானவர்களே, இதை தெளிவுபடுத்துவதற்கு நம்ம திருச்சபையில் நடந்த சில உதாரணங்களை உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன். ரோமை பேரரசை கைப்பற்றுவதற்காக அங்கே ஜூலியன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் கிறிஸ்தவனைப் போல நடித்தான். அவன் உண்மையிலே கிறிஸ்தவன் கிடையாது, நம்ம திருச்சபை வரலாறு சொல்கின்றது. அப்போ கிறிஸ்தவனைப் போல நடித்து மக்கள்கிட்டேருந்து நல்ல மதிப்பை பெற்று இந்த ஜூலியன் அரசனாக்கனாக்கா நமக்கு நல்ல சலுகை கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாம் பலமாக இவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஜூலியன் அரசனாக ரோமை பேரரசனாக மாறுகின்றான். ஆனால் அவன் பேரரசனாக வந்த பிற்பாடு தான் மக்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு, அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் என்று. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல நடித்து மக்களிடமிருந்து நன்மதிப்பை பெறுவதற்காக, அவங்களுடைய சப்போர்ட்டு ஆதரவை பெறுவதற்காக அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல நடிச்சிருக்கிறாங்கிறத சம்பவம் அப்புறம் தான் தெரிய வந்தது. எந்த நேரத்தில் அப்படின்னா, எதிரி படையெடுத்து வருகின்றான், ரோமையை விழத்தாட்டுவதற்காக படையெடுத்து வருகின்றான். அப்போ இவன் மறைமுகமாக வைத்து வழங்கக்கூடிய ஒரு தெய்வம், வேற்று தெய்வம், அந்த தெய்வத்துக்கிட்ட போய் இவன் ஒரு பரிகாரம் செய்வதாக வேண்டுதல் வைக்கின்றான். நான் மட்டும் இந்த தேசத்தோடு சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு மீண்டும் இந்த ரோமைக்குள்ளே கால் எடுத்து வச்சிட்டார், இந்த ரோமை சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் நரபலி கொடுத்து உமக்கு நான் காணிக்கையாக்குகின்றேன். இதுதான் அவன் வச்ச வேண்டுதல். இது மக்கள் எல்லார் மத்தியிலும் தெரிய வந்து விட்டது. கிறிஸ்தவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ரோமையிலே ஒரு பகுதியின் ஆயராக இருந்தவர் அர்ச்சிஸ்டர் பசிலியார், எல்லா மக்களும் பிஷப்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி உண்மையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான்னு நம்பி அவனை நம்ம அரசனாக்கணும், ஆனால் அவன் ஒரு சபதம் எடுத்திருக்கின்றான், இந்த தேசத்தோடு வெற்றி பெற்று திரும்பி வந்துவிட்டால் நம்ம எல்லோரையும் நரபலி கொடுக்க போகிறானா, என்ன செய்யப்படுறது?
அப்போ பிஷப் சொன்னார், யாரும் சத்தம் போட வேண்டாம், 3 நாட்கள் நோன்பிருந்து நம்ம நற்கரணைக்கு முன்பாக ஜெபிக்கப் போகின்றோம் என்று சொல்லுகின்றார். மக்கள் எல்லாரும் 3 நாட்கள் கோவிலில் நோன்பிருந்து நற்கரணைக்கு முன்பாக ஜெபித்து கொண்டே இருக்கின்றார்கள். நற்கரணைக்கு முன்பாக ஆயர் பசிலியார் அவர் முன்னாடி உட்கார்ந்து ஜெபிக்கின்றார். 3வது நாள் ஆயருக்கு ஒரு காட்சி, வலது பக்கத்தில் மாதாவுடைய சுருவம், இடது பக்கத்தில் அர்ச்சிஸ்டர் மெர்க்கூரியஸ் அவருடைய சுருவம், இப்போ நடுவில் நற்கரணி ஆண்டவர். அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சியிலே மாதாவுடைய தலை அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புகின்றது. இது ஒரு தரிசனம், இந்த ஆயர் பசிலியாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். அப்படியே திரும்பி மாதா உதடு அசைத்து ஏதோ சொல்லுகின்றார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த லெஃப்ட் சைடில் இருந்த மெர்க்குரிய சுருவம் மாயமாக மறைந்து விட்டது. மக்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, ஆயருக்கு தரிசனமாக தெரிகின்றது. கொஞ்ச நேரத்தில் அந்த நேரத்தில்தான் எதிரியோடு ஜூலியன் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இந்த மெர்க்குரிய சுருபம் மறைந்த அதே தருணத்தில் எதிரியால் ஜூலியன் அங்கே வீழ்த்தப்பட்டான். அவன் அதே இடத்திலே இறந்து போகின்றான். கொஞ்ச நேரத்தில் மெர்க்குரியஸ் அவர் ஒரு இராணுவ படைத்தளபதி, அவர் புனிதர். அந்த சுருபம் மீண்டும் அதே இடத்திலே வந்து நிற்கின்றது. அந்த சுருபத்திலே கையிலே வைத்திருக்கக்கூடிய வாளில் பார்த்தா ரத்தம் சொட்டி கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நேரத்தில் அங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா மக்களுக்கும் தகவல் வருகின்றது, ஜூலியன் போரிலே தோற்று இறந்து போய்விட்டான் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை கேட்டவுடன் கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இது நம்ம திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவம். திருப்பாடல் 145:18 ஆண்டவர் அழகாக சொல்கின்றார், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையில் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சண்டிப்பாக இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. ஆனால் மனம் தளராமல் ஆண்டவரை அந்த சூழலிலும் யார் ஒருவர் கெட்டியமாக பிடித்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 52:8 நாம் பார்க்கின்றோம், நானோ கடவுளுடைய இல்லத்தில் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா பச்சை ஒளிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு வசனம். இது கிறிஸ்துவர்களாகிய நம்ம எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம். ஆண்டவருடைய இல்லத்தில் நீங்களும் நானும் பச்சை ஒளிவ மரக்கன்றாம். ஏன் முருங்கை கண்ணாக இருக்கக்கூடாதா, வேப்பங்கண்ணாக இருக்கக்கூடாதா, புளியங்கண்ணாக இருக்கக்கூடாதா, மாங்கண்ணாக இருக்கக்கூடாதா, எல்லா மரத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் தெளிவாக இந்த வேதத்தின் வழியாக சொல்கின்ற ஒரு காரியம், நீங்களும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக்கன்று. ஏன் இந்த ஒளிவ மரக்கன்று என்று சொல்லப்படுகின்றது என்றால், பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடக்க நூல் 8:11 நோவா 300 நாட்கள், 180 நாட்கள் விழாப்பிடியான மழை, அந்த வெள்ளம் வற்றுவதற்கு 150 நாட்கள் எடுக்குது, டோட்டலாக 300 நாட்கள், கிட்டத்தட்ட 10 மாதம் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெள்ளம் வற்றி விட்டதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நோவா பேழக்குள்ளார வந்து முதல்ல ஒரு காகத்தை அனுப்புனார், போன காகம் வரவில்லை, புறாவை அனுப்புறார். அனுப்பிய புறா ஒரு ஒளிவ இலையை கொத்தி வந்ததாம். மாலை வேளையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அருகில் அதன் அழகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒளிவ இலை இருந்தது என்று வசனம் வருகின்றது. பிரியமானவர்களே, நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, 150 நாட்கள் மழை, அந்த வெள்ளம் வற்றுவதற்கு 150 நாட்கள் எடுக்குது, எல்லா மரங்களும் கண்டிப்பாக விழுந்திருக்க வேண்டும், எல்லா மரங்களுடைய இலைகளும் அழுகி போயிருக்க வேண்டும். ஆனால் 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு புறா ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலி ஒளிவ இலையை கொத்தி வருகின்றது என்றால், அந்த மரம் எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு பலத்த காற்று அடித்தாலும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பதற்குரிய ஒரு அருமையான நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், நீங்களும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக்கன்று. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் உங்களை நெருக்கினாலும், எப்படி இந்த ஒளிவ மரம் ஸ்ட்ராங்காக நிலைத்து நின்றதோ அதே போல நாம் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக தான் இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு மேற்கோள் காட்டி நம்மை வழி நடத்துகின்றார். இதை நன்றாக உணர்ந்தவர் யார் அப்படின்னா பவுலடியார். அவருடைய அனுபவத்தை சொல்றார் 2 கொரிந்தியர் 12:10 பார்க்கின்றோம்.
ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன் என்று. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற எல்லோருக்குமே துன்பம் உண்டு. ஆனால் அந்த துன்பத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவரிடம் உண்டு. இறுதியாக ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நடந்த நிகழ்வு, ஒரு சபையைச் சேர்ந்த அருள் சகோதரி, அவங்க மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஆசை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றி ஆப்பிரிக்காவில் போய் போதிக்கணும் அப்படின்னு. அவங்க மதர் ஜெனரல்கிட்ட கேட்குறாங்க, நான் ஆப்பிரிக்காவுக்கு போகணும், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. ரொம்ப நாட்களாக தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். சரி, நீங்கள் ஆப்பிரிக்கா போகணும்னு ஆசைப்பட்றீங்க, கொஞ்ச நாள் ஜென்ரலேட்டில் வந்து இருங்க அப்படின்னு அந்த சிஸ்டரை கூப்பிட்றாங்க, அந்த மதர் ஜென்ரல். அந்த ஜென்ரலேட்டில் இருந்து கொண்டு ஆப்பிரிக்கா போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்து ஆகிவிட்டது. ஒரு மாதத்தில் கிளம்ப போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஆபத்து, இவங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது எதுக்க வந்த வண்டி மோதி கீழே விழுகின்றார்கள் அந்த சிஸ்டர். ஒரு கால் அங்கே எடுக்கப்பட்டு விட்டது அந்த ஆக்சிடெண்ட்டில். ஆர்டிஃபிஷியலாக ஒரு காலை கொண்டு வந்து பொருத்துகின்றார்கள், செயற்கை கால் பொருத்துகின்றார்கள். அப்போ அந்த மதர் ஜென்ரல் சொல்லியிருக்கிறாங்க, சிஸ்டர், கடவுளுக்கே விருப்பம் இல்லை போலக்கு நீங்கள் அங்கே போகிறதில்ல, அதனால் இந்த காலை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பணி செய்ய வேண்டாம், நம்மளோட இடத்துல பணி செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை, நான் அங்கே போய் தான் பணி செய்வேன், உங்களுக்கு பிடிவாதமாக நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் மாற்றிக்கணும், இல்லை நான் அங்கே போகணும் அப்படின்னு இவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவர்களை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகின்றார்கள். அந்த இவர்கள் போன பகுதி எப்படிப்பட்டதுன்னா, கிறிஸ்துவை பற்றி யார் பிரசங்கம் பண்ண போனாலும் அவர்களை அங்கே இருக்கின்ற மக்கள் கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு இவர்கள் கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு அடியெடுத்து வைக்கிறாங்க. இவங்க தன்னை சிஸ்டர் என்று வெளிக்காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சிலுவையெல்லாம் மறைமுகமாக போட்டுக்கொண்டு கையில் வேதத்தை மட்டும் எடுத்து செல்கின்றார்கள். ஊருக்குள்ளே நுழையும் பொழுதே அந்த ஊரிலிருந்து ஒருவர் வருகின்றார். அந்த ஊரிலிருந்து ஒருவர் வந்து அவர் கையில் ஒரு பெரிய வாள், அந்த வாளால் இவர் புது மனிதராக இருக்கின்றார் என்று காலில் வெட்டுகின்றார். அந்த வெட்டு எந்த காலில் படுது அப்படின்னா, இந்த செயற்கை கால் பொருத்தப்பட்ட அந்த காலில் பட்டு ரத்தம் வருவதற்கு பதிலாக அந்த கத்தியை மழுங்கி போய்விட்டது. இதை பார்த்தோன்னா அவருக்கு பயம், இதுவரைக்கும் நம்ம எல்லாரும் வெட்டி ரத்தம் தான் வந்திருக்குது, ஆனால் முதல்ல ஒரு சகோதரியை வெட்டி நம்ம கத்தியை மழுங்கி போயிருக்குதுன்னு சொல்லி தெய்வ பிறவி என்று ஊருக்காரங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட ஆரம்பித்து அந்த ஊரிலேயே 20 வருஷம் அந்த சிஸ்டர் பணி செய்கிறாங்க, மருத்துவ பணி செய்கிறாங்க. அவங்க இறந்து 20வது வருஷம் இறந்து அவங்கள புதைக்கணும், இவங்க எந்த மதம்னே தெரியலையே, நமக்காக இவ்வளவு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்களேன்னு அந்த ஆடையை களைந்து பார்க்கும் பொழுது அப்போ தான் அவங்க சிலுவையை பார்க்கின்றார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரியாக நமக்கு பணி செஞ்சுருக்கிறாங்க என்று சொல்லி அருகாமையிலிருந்த ஆயர் இல்லத்திற்கு இந்த மக்களெல்லாம் திரண்டு போய் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு அவங்கள பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அனுப்பிச்ச ஃபாதர்ஸை நாங்கள் கொன்றிருக்கிறோம், ஆனால் இப்போ நாங்கள் கேட்குறோம், நாங்கள் எங்களுக்காக ஒரு சிஸ்டர் வந்து பணி செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் ஊரில் பூசை வச்சு அவங்கள நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் எங்கள் ஊரில். அப்போ அங்கே பிஷப்பு வரத்துக்கு பயப்படுறாரு, மற்ற ஃபாதர்ஸ்லாம் பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் அங்கே வருகின்றார்கள். வந்து அங்கே பார்க்கும் பொழுது அந்த சிஸ்டர் இறந்து கிடக்கிறாங்க. திருப்பலி நிறைவேற்றி அங்கேயே புதைச்சாச்சு அந்த சிஸ்டரை. எல்லோரும் கிளம்புற நேரத்தில் ஊர் மக்களெல்லாம் மீண்டும் மறியல் செய்கின்றார்கள். அந்த சிஸ்டருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் எங்கள் எல்லாருக்கும் இப்போவே ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கி இன்றைக்கி அந்த பகுதியே ஒரு பங்காக மாறி அங்கே ஒரு குருவானவர் பணி செய்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் அந்த துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆகவே 2 கொரிந்தியர் 2:14-16 வாசிப்பது போல கிறிஸ்துவுக்கு நறுமணம் வீசக்கூடிய வாழ்வு வாழுங்கள். ஆகவே இந்த நாளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அதை தான் முதல் வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு துன்பத்தை தாங்கிக் கொண்டவர்கள்
வெற்றி பெற்றவர்களாக விண்ணகத்தில் இருக்கின்றார்கள் என்பதை முதல் வாசகன் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. ஆகவே எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்றும் அவருக்கு சாட்சியாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன்.